தமிழ் ஜூனியர் ஜூலை 1996 கெட் ரெடி 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் ஸ்டார்ட். தலைவர் அவர்களே, தொழில் வளர்ச்சி பற்றி ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு எனக்கு அளிக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சி இன்றியமையாததொன்றாகும் என்பதை நாம் அனைவரும் மிகவும் நன்கு அறிவோம். பொருளாதார வளர்ச்சி மூலம்தான் நமது மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நமது நாடு ஒரு விவசாய நாடு என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். விவசாய உற்பத்தியை பெருக்குவதிலும் அதன் மூலம் நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதிலும் நமது அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சமயத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனினும் தொழில் முன்னேற்றம் அவசியம் என்பதை நாம் மறுக்க முடியாது. தொழில் வளர்ச்சி மூலம்தான் நமது மக்களின் வாழ்க்கை தரம் மிக சிறந்த முறையிலும் விரைவாகவும் உயரும் என்பது பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாகும். தொழில் முன்னேற்றத்திற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருவதை நாம் அறிவோம். புதிய தொழில்கள் தொடங்கப்படுவதற்கு தேவையான உதவிகள் செய்யப்படுகின்றன. மேலும் பல்வேறு அரசு நிறுவனங்கள் தாமே தொழிற்கூடங்களை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருவதையும் நீங்கள் அறிவீர்கள். அண்மை காலமாக தமிழ்நாடு அரசு கூட்டுத்தொழில் முயற்சிகளை அதிக அளவுக்கு ஊக்குவித்து வருவதையும் இந்த சமயத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏறக்குறைய 30 தொழில்கள் கூட்டுத்துறையில் தொடங்கப்பட்டு நல்ல முறையில் நடைபெற்று வருவதையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறேன். அதே சமயத்தில் கூட்டு தொழில் முறை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் புதிய கொள்கை அல்ல. இது நமது மாநிலத்தில் நெடுங்காலமாக நடைமுறையில் உள்ளது. இந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் அரசு கணிசமான அளவுக்கு முதலீடுகள் செய்துள்ளது. மாநில தொழில் முதலீட்டு கழகம் இந்த வகையில் செய்துள்ள முதலீடுகள் ரூபாய் 100 கோடியை தாண்டும் அளவுக்கு உள்ளன. இக்கழகம் சிறு தொழில்களுக்கு உதவுவதில் அக்கறை செலுத்தி வருகிறது. இதனால் வேலை வாய்ப்புகள் பெருகும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்து கொள்ளுகிறேன். பம்பாய் பஜாஜ் நிறுவனத்தின் பொது மேலாளரிடமிருந்து
சென்னை முரளி கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநருக்கு கடிதம். அன்புடையர், தங்களுடைய கடிதம் கிடைக்க பெற்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்ளுகிறோம். தங்களுக்கு தேவைப்படும் அனைத்து மின்சார சாதனங்களும் தற்போது எங்கள் கையிருப்பில் உள்ளன. இவைகள் அனைத்தும் நவீன தொழில் நுட்பங்களை பயன்படுத்தி எங்கள் நிறுவனத்திலேயே தயாரிக்கப்பட்டவை. இவைகள் அனைத்தும் உயர்ந்த தரம் வாய்ந்தவை என்பது மட்டுமல்லாமல் அவற்றின் விலைகள் நியாயமான முறையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்றும் உறுதி அளிக்கிறோம். எங்கள் தயாரிப்புகள் பற்றிய விலை பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன் நகல் ஒன்றினை இத்துடன் அனுப்பி வைக்கிறோம். தாங்கள் கேட்டுள்ள மின்சார சாதனங்களை இன்னும் ஓரிரு தினங்களில் லாரி மூலம் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்பதை தெரிவித்து கொள்ளுகிறோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.